SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். ஆசிய கோப்பை கிரிக்கெட் டீம் சூப்பர் போர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நாளை மோதுகின்றன. காயத்தில் இருந்து மீண்ட ராகுல் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்தியா திரும்பிய பும்ரா தற்போது அணியுடன் இணைந்திருப்பது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஆசிய கோப்பையில் குரூப் ஆட்டங்கள் நிறைவு பெற்ற நிலையில் பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை, வங்கதேசம் ஆகிய நான்கு அணிகள் சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெற்றன. இந்நிலையில் சூப்பர் போர் சுற்றில் இந்திய அணி தனது முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியுடன் மோதுகிறது. முன்னதாக குரூப் சுற்றில் இவ்விரு அணிகளுக்கிடையிலான ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. அந்த போட்டியில் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் ஷாஹின் அப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் ஆகியோர் இந்திய பேட்ஸ்மேன்களை தங்களது வேகத்தால் திணறடித்தனர். எனினும் ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷனின் அரைசதங்கள் இந்தியாவை சரிவிலிருந்து மீட்டது. பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் ஏறக்குறைய இறுதிப் போட்டிக்கு முன்னேறிவிடும். எனவே அந்த அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். குரூப் ஆட்டத்தில் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்த இந்தியாவின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ரோஹித், கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் மட்டுமே பாகிஸ்தானுக்கு கடும் சவால் அளிக்க முடியும். இந்திய அணியில் இரு மாற்றங்கள் செய்யப்படலாம். காயத்திலிருந்து மீண்ட கே எல் ராகுல் இஷான் கிஷனுக்கு பதிலாக களமிறங்க உள்ளார். அதே நேரத்தில் சொந்த காரணங்களுக்காக இந்தியா திரும்பிய பும்ரா மீண்டும் அணியுடன் இணைந்துள்ளார். கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் மதியம் 3 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. மழையின் இடையூறு இருந்தாலும் ரிசர்வ் டே அறிவிக்கப்பட்டிருப்பதால் போட்டியை மிகுந்த ஆவலோடு ரசிகர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.